இசையமைப்பாளர் இளையராஜாவோட மகள் பவதாரணி இப்ப புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காங்க. அவங்களோட இறப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி அவங்களோட ரசிகர்களுக்குமே சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வரைக்குமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால கூட நம்பவே முடியல. அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட உறவுக்காரர்கள் மூலமா. இந்த ஒரு தகவல் தான் வெளிவந்திருக்கு, அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு அவங்களோட உடல் மோசமானது எதுவுமே வந்து கண்டுக்கல, கவனிக்காம விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து பவதாரணிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுருக்காங்க. அவங்க குடும்பத்தார்கள் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன பிழைக்க வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னு. ஆனால் பவதாரணி போக அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கள் கிட்ட அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா அண்ணன்கள் எல்லாரையுமே நினைச்சுமே வந்து அழுதுருக்காங்க பவதாரணி. இந்த ஒரு தகவலை கேட்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு உருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ பவதாரணியோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.